இந்தியாவில் 100 கோடி பேர் தடுப்பூசி போட்டுக்கொண்டதை கொண்டாடும் வகையில் சேலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 100 எண் வடிவில் மாணவர்கள் நின்று பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்தியாவில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதியாக குறைந்துள்ளது. மேலும் இதனை குறைக்க மத்திய அரசு தடுப்பூசி திட்டத்தை அறிவித்து அதனை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்று அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் 100% தடுப்பூசி இலக்கு வைக்கப்பட்டு தற்போது தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் பயனாக இந்தியாவில் மொத்தம் இதுவரை 100 கோடிக்கும் மேலான மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளனர். இந்தியாவில் இதுவரை 100 கோடி தடுப்பூசி போட்டுக்கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இது மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி என பாரத பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்நிகழ்வை பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையிலும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சேலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சேலம் சின்ன திருப்பதி பகுதியில் உள்ள ஜெயராம் கல்லூரி வளாகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து 100 வடிவில் நின்று பாரத பிரதமருக்கு தனது நன்றியை தெரிவித்து கொண்டனர். மேலும் இதற்காக உழைத்த அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் தங்களது நன்றியை பதிவு செய்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு, மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் கோபிநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கவலைப்படாமல் லாக்டவுனை கொண்டு வந்து மக்களை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் முன்கள பணியாளர்களாக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் அவர்களை உற்சாகத்தோடு அவர்கள் பாதுகாப்போடு செயல்படுவதற்கான அறிவுறுத்தலின்படி நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் அவர்களை முழுமையாக பாதுகாத்தார்கள். அந்த அடிப்படையில் நம்மளுடைய பாரத தேச மக்கள் முழுவதுமாக இங்கே இந்த தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. தொடர்ச்சியாக முன்கள பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளாகட்டும், இங்கே உணவு இன்றி ஒரு நபரும் தவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நம்ம அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகள், அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து கொண்டோம் பாரத பிரதமர் அவர்களை வழிகாட்டுதல் என்பது. அதன் தொடர்ச்சியாக இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இங்கே தடுப்பூசி அப்படிங்கிற அந்த கொரோனா தடுப்பு மருந்தை உள்நாட்டிலேயே இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை வைத்து, இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய வசதிகளை வைத்து, நம்மளுடைய டெக்னாலஜியில் நம்ம வந்து பாரத பிரதமருடைய அறிவுறுத்தலின்படி இங்கே தடுப்பூசி தயாரிப்புக்கு பணி முழு தீவிரமாக நடைபெற்று கொண்ட அந்த காலகட்டத்தில், அது பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்தபோது இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த தேச நலனுக்கு முற்றிலும் விரோதமாக செயல்படக்கூடிய அனைத்து இயக்கங்களும் பாரத பிரதமருடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது பயனளிக்காது, இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் சொல்லி பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அத்தனை தீய சக்திகளுடைய பொய் பிரச்சாரங்களையும் முறியடித்து நம்மளுடைய பாரத பிரதமர்கள் மிகப்பெரிய சாதனையை இங்கே செய்து செயல்படுத்தியிருக்கார்கள். கிட்டத்தட்ட 102 கோடி மக்களுக்கும் மேலாக இன்று முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இது உலக நாடுகள், உலக தலைவர்கள் அனைவரும் போற்றக்கூடிய மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயமாகும். சாத்தியமில்லைன்னு சொல்லி எத்தனையோ ஏளனம் செய்தவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் சொல்லி, என்றைக்கு யாரெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்களோ அவர்கள் தான் முதல்ல முன்னாடி போய் நின்று அவர்களை இன்றைக்கி போட வச்சுருக்கு. அவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து வியப்போடு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமருடைய அந்த செயல்பாடுகளுக்கு, அந்த முயற்சிக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்மளுடைய சேலம் மாநகர மாவட்டத்தினுடைய இளைஞரணி சார்பாக மாணவ மாணவியர்களை 100 என்ற வடிவில் அவர்களை நிற்க வைத்து பாரத பிரதமருக்கு நன்றி செலுத்தும் செலுத்தும் வகையிலும், முன்கள பணியாளர்களுக்கு அதாவது அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் இருந்த செவிலியர்கள், மருத்துவர்கள், இன்னும் பத்திரிகை நண்பர்கள், காவல்துறையினர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இந்த முயற்சியானது இன்று நடைபெற்றிருக்கிறது. பேர் பி சுரேஷ் பாபு, பாரதிய ஜனதா கட்சி, மாநகர் மாவட்ட தலைவர்.